தமிழ்நாட்டின் அரச வளர்ச்சி திட்ட பணிகளை கண்காணிக்க மாவட்ட வாரியாக ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்கியிருக்கலாம். வணக்கம் நந்தினி, இது குறித்தான விவரங்கள். தமிழ்நாட்டின் அரச வளர்ச்சி திட்ட பணிகளை கண்காணிக்க மாவட்ட வாரியாக ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமித்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 25 மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கூடுதலாக 12 மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றன. புதிய அணை கட்டும் பணிகள், குடிமராமத்து, நீர்நிலைகளை மீட்டெடுத்தல், நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல், திட்டங்களை செயல்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளை கண்காணிக்க அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றன. பிளாஸ்டிக் ஒழிப்பு, மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி, வெள்ள தடுப்பு நடவடிக்கை, திடக்கழிவு மேலாண்மை, ஊரக பகுதி மக்களுக்கான அடிப்படை வசதி தேவைகள் உள்ளிட்ட பணிகளை கண்காணிப்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகத்துடன் கண்காணிப்பு அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை அளிக்கவும் அரசு சார்பில் உத்தரவிடுது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அரியலூர் மாவட்டத்திற்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை செயலாளர் அருண்ராயும், கோவை மாவட்டத்திற்கு டிட்கோ நிர்வாக இயக்குநர் ஜெயஸ்ரீ முரளிதரனும் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். மாவட்டத்திற்கு நெடுஞ்சாலை தலைமை செயலாளர் பிரதீப் யாதவ், காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு ஊரக வளர்ச்சித்துறை முதன்மை செயலாளர் செந்தில்குமார், நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு எரிசக்தி துறை செயலர் ரமேஷ் மீனா, நாமக்கல் தகவல் தொழில்நுட்பவியல் துறை செயலர் குமரகுருபரன், புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு நில நிர்வாக ஆணையர் எஸ் நாகராஜன் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு மனிதவள மேலாண்மை துறை செயலர் நந்தகுமார், ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு தேசிய சுகாதார இயக்க திட்ட இயக்குநர் சில்பா பிரபாகர் சதீஷ், திராவிட மேம்பாட்டு வாரியத்தின் நிர்வாக இயக்குநர் சங்கர் ஆகியோரும் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். அந்த வகையில் மாவட்ட மேம்படுத்திய வளர்ச்சி பணிகள் அரசு வளர்ச்சி திட்ட பணிகளை கண்காணிக்க மாவட்ட வாரியாக ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 12 மாவட்டங்களுக்கு கூடுதல் கண்காணிப்பு அதிகாரிகளை நியமித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.